இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சவலெட் பீட் வண்டி வந்துச்சு. இதில் என்ன ப்ராப்ளம்னா ஏசி ஒர்க் ஆகலன்னு சொன்னாங்க. ஸோ வழக்கம் போல் மீட்டர் மாட்டி செக் பண்ணோம். செக் பண்ணதில் சுத்தமாக ப்ரெஷர் இல்லை. ப்ரெஷர் எடுத்து லோட் பண்ணோம். ப்ரெஷர் பார்த்தா மைனட்டாக இறங்குது. சிலிண்டர் இது வரையா ஃபுல் ப்ரெஷர் எடுக்கும்போது அடுத்த கம்ப்ரெஷர் கூலிங் ஆயில் அந்த வரது அந்த டியூப் வந்து இந்த டார்க்காக இருக்குல்ல அது வந்து ஆயில் கசிஞ்சு அப்படியே கொஞ்சமாக அந்த இடத்துல டேமேஜ் ஆகிட்டு ரப்பர்லேருந்து லீக் ஆகுது. இப்போ விளம்பரம் ஒன்றா அதை நம்ம வண்டியிலேருந்து எடுத்து அந்த ஓசி பதிலாக நம்ம ஃபிட்டிங் பண்ண போகிறோம். தோசை நம்ம கடையில் வாங்கலாம். பட் பிரச்சனை என்ன, கடையில் வைக்கிறது செகண்ட் குவாலிட்டியாக இருக்குது. ப்ரைஸே கிட்டத்தட்ட ஒரு 1000 ருபீஸ் கிட்ட வரும், ஒரு 800-1000 ருபீஸ் வரும் செகண்ட் குவாலிட்டி. அண்ட் சேம் டைம் வந்து அது கரெக்டாக மேட்ச் ஆகும். இந்த வண்டிக்கு இல்லை சவல் பீட், இந்த வண்டிக்கு அந்த ஸ்பேர் கிடைக்கிட்டு ரொம்ப கஷ்டம். அதே மீறி கிடைச்சாலும் அது மேட்ச் ஆகாது. ஸோ அதனால் என்ன பண்ணோம், ஒரிஜினாலிட்டியை டேமேஜ் பண்ணாமல் நம்ம கிளிப்பிங் பண்ண போகிறோம். போகிற ஓஸ் வந்து குவாலிட்டியான ஓஸ். ஸோ ஒரு 2000 அந்த பட்ஜெட் நம்ம முடிக்கிறோம். ஒரிஜினல் வாங்கினா ஒரு 1000 நம்ம காசுக்கு 1500 அப்படி இருக்கிறது 3000 கிட்ட போயிடும். கிட்டத்தட்ட 1000 சேவ் பண்ணுறோம். சேம் டைம் வந்து ஒரிஜினாலிட்டியை டேமேஜ் பண்ணாமல் பண்ணுறோம். அதனால தான் பண்ணுறோம். ஸோ இப்போ சொல்லுவாங்க இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கல்ட்டர் வந்துடுவேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்த கெமிக்கல் போட்டு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓட்ட கட்டும். ஏன்னா நம்ம வண்டிலேருந்து ஓசை கழட்டியாச்சு, வேஸ்ட்டும் வச்சிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஓசுக்குள்ளே ஆயில் உப்பு இந்த இடத்துல டேமேஜ் ஆகிருக்கு. ப்ரெஷர் ஏறும்போது இந்த இடத்துல லீக்கேஜ் ஆகுது. ஸோ என்ன பண்ணோம்னா ஃபுல்லாக நம்ம கெமிக்கல் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு க்ளீப்பிங் க்ளீம் மட்டும் புதுசாக நம்ம க்ளீப்பிங் பண்ண போகிறோம். திரும்பி வண்டியில் மாற்றி ப்ரெஷர் செக் பண்ணிவிட்டு அண்டு கேஸ் அண்ட் ஆயில் செக் பண்ணுறோம். இது ஏன் நம்ம புதுசு வாங்க மாட்டோம்னா, புதுசு வந்து செகண்ட் குவாலிட்டி தான் வரும். ஃபஸ்ட் குவாலிட்டி எவ்வளோ ப்ரைஸ் வருது தெரியல. செகண்ட் குவாலிட்டி ஏசி ஸ்பேர் பார்ட்ஸில் கிடைக்கும். இன்னும் ஒரு 1000 வரும், ஒரு 800-1000 கிட்ட வரும். மேபி 1200 கூட வரலாம். அது வந்து ப்ரைஸ் மாறிக்கிட்டே இருக்கும். பட் அதில் என்ன ப்ராப்ளம்னா, ஒரிஜினாலிட்டி மாதிரி கரெக்டாக வந்து கம்பல்சரி சீட்டிங் ஆகாது. இந்த அதில் வரக்கூடிய அலுமினியம் வந்து பெண்ட் பண்ண முடியாது, கரெக்டாக மேட்ச் ஆகாது. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வண்டி வந்து சவர்லெட், இதுக்கு ஸ்பேர்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் ரொம்ப டிமாண்டாக இருக்குது. அதனால் வந்து அதனால தான் நம்ம இதை வந்து ரெடி பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா டியூப் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ க்ளீப்பிங் பண்ணுறோம். பழைய டியூப் என்ன இருந்தோ அது அளந்தாச்சு. ஓஸ் வந்து கிளிப்பிங் பண்ணி நம்ம வண்டியில் மாற்றிட்டோம். அதே மாதிரி அதில் இருந்த பழைய ஓரிங்கெலாம் எடுத்துகிட்டு புது ஓரிங் வந்து நம்ம போட்டுட்டோம். இப்போ வந்து ப்ரெஷர் ஏற்றி நிற்க வேண்டியதான். நான் ப்ரெஷர் ஏற்றி நிற்க வச்சாச்சு. ஸோ ஓஸ் எல்லாம் செக் பண்ணிட்டோம், எதுவும் லீக்கேஜ் எல்லாம் ஆகல. ஸோ மார்னிங் வரைக்கும் நிற்கும். காலையில் வந்துட்டு பார்த்துட்டு ப்ரெஷர் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம ஆயிலும் கேஸும் ஃபில் பண்ண வேண்டியதுதான். இந்த வண்டியில் அவ்வளோதான். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சவர்லெட் பீட். இந்த வண்டி என்ன ப்ராப்ளம், ஏசி ப்ராப்ளம் சொல்லி வந்தாங்க. செக் பண்ணதில் கம்பல்சர் டு கூலிங் ஆயில் அந்த ரிட்டர்ன் வர டியூப்பில் வந்து ரெண்டு பீஸாக பிரியும். அதில் இண்ட் ஆஃப் த லிடலில் வந்து ரப்பர் ஓஸ் வந்து லீக்கேஜ் ஆகிருக்கு. ரோசம் ப்ரெஷர் லீவில் சம்திங் ரொம்ப வீக்கானதில் அந்த ஒரு பர்டிகுலர் வந்து டேமேஜ் ஆகிட்டு அதுலேருந்து கேஸ் அண்ட் ஆயில் வந்து ப்ரெஷர் ஏறும்போது அதுலேருந்து லீக்கேஜ் ஆகி போயிருக்கு. ஸோ நம்ம அதை எடுத்து கிளிப்பிங் பண்ணியிருக்கோம். புதுசாக பை பண்ணியிருக்கலாம். பட் புது ஓஸ் வந்து செகண்ட் குவாலிட்டியெலாம் கிடைக்கும், ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக கிடைக்காது.
இப்போ சவர்த்தினால ஸ்பேஸ் கொஞ்சம் கிடைக்குது அண்ட் சேம் டைம் தேடி பார்த்தா கண்டிப்பாக கிடைக்கும். பட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 800 1200 ரேஞ்சுக்கிட்ட வரும், அப்ராக்சிமேட்டாக 1000 ருபீஸ். பட் அதில் என்ன ப்ராப்ளம்னா அந்த ஓஸ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகாது, வண்டியில் இருக்கிற அதே ஓஸ் மாதிரி கரெக்டாக மேட்ச் ஆகாது, அதில் இருக்கிற அலுமினியம் குவாலிட்டினால் வந்து அதை வந்து நம்ம பென் பண்ண முடியாது. ஸோ வாங்கி ப்ரோஜன் இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா வண்டியில் இருக்கிற அதே பழைய ஓஸ் எடுத்து நடுவில் இருக்கிற லப்பர் ஓஸை மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு கிளிப்பிங் பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு நம்ம ஒரு புதுசாக ஒரு லப்பர் ஓஸ் போட்டிருக்கோம். அது வந்து குவாலிட்டியான ஓஸ் தான், ஆம்புலன்ஸு ட்ராவல்ஸ் வண்டியெலாம் யூஸ் பண்ணுற ஏசியில் வரக்கூடிய அந்த ஓஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே பெரிய கேபின், அது இந்த ஒரு ப்ரெஷர் வந்து இந்த கிட்டத்தட்ட 5 வருஷத்தில் ஓடக்கூடிய அந்த லப்பருக்கு இதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து ஓஸில் நம்ம கம்பெனிஸ் பண்ணல. ஸோ ஓஸில் வந்து கிளிப்பிங் பண்ணதில் வந்து 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்கோம். அண்ட் வழக்கம் போல் வந்த வண்டியில் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் கேஸ் ஃபில் பண்ணதுக்கு 1500. ஸோ டோட்டலாக வந்து 2000 இந்த வண்டி வேலையை முடித்தாச்சு. காலையில் டெலிவரி பண்ண வேண்டி தான் கேஸ் போட்டுட்டு அண்டு அவ்வளோதான் இந்த வண்டியில் நல்ல வேலை. ஸோ உங்கள் வண்டியில் கார் ஏசி வேலை செய்யறதுனாலையோ இல்லை சம்மர் டைமில் சுத்தமாக ஏசி வரலனாலையோ பிரச்சனையே இல்லை. சென்னையில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கார் சர்வீஸ் ப்ரொவைஸ் பண்ணுறோம். உங்களுக்கு கார் சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனு கமெண்ட் செக்ஷனில் நான் பின் பண்ணியிருக்கேன். இன்க்ளூடு கூகுள் மேப், வாட்ஸ்அப் நம்பர், எவ்ரி திங் ஆல்வேஸ் இன்க்ளூட் த டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷன். ஸோ நீங்கள் கமெண்டில் போயிட்டு ப்ரோ ஷெட் எங்கே இருக்குது அப்படிலாம் கேட்க தேவையில்ல, அப்புறம் நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்பேன். எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸும் நான் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனையும் டிஸ்கிரிப்ஷனையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அதில் போய் செக் அவுட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ இந்த வண்டியில் அவ்வளோதான் வேலை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் சேம் டைம் நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் டொனேட்டன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை எனக்கு டொனேட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் டொனேட் பண்ணலாம். எதுக்குடா உனக்கு டொனேட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் சம் ஃபண்டு தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டுருக்கேன். லைக் குவாலிட்டியான வீடியோஸ்லாம் மேக் பண்ணணும், அட் சேம் டைம் வந்து நிறைய டூல்ஸ்லாம் பை பண்ண வேண்டியதாக இருக்குது. லைக் டெக்னிக்கல் ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து பை பண்ணுறதுக்கு அதுக்கு ஃபண்டு கொஞ்சம் தேவைப்படுறதுனால க்ரௌட் ஃபண்டாக நான் உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் எவ்வளோனா ஐ மீன் உங்களுக்கு டொனேட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் டொனேட் பண்ணலாம். நீங்கள் டொனேட் பண்ணணும்னு கம்பல்சரிலாம் கிடையாது, அது உங்கள் விருப்பம். உங்களுக்கு டொனேட் பண்ணுறது இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக டொனேட் பண்ணலாம். லைக் 10, 20, 100, 500 லைக் 1000, 2000 தட்ஸ் யுவர் விஷ். அது நீங்கள் எவ்வளோ டொனேட் பண்ணலாம். டொனேட் பண்ணுற லிங்க் வந்து நான் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷன் நான் கொடுத்துருக்கேன். டொனேட் ஆசன் சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு க்ரோமில் வந்து ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு என்ட்ரி பண்ணிட்டு உங்களோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நேம் இதெல்லாம் என்ட்ரி பண்ணிட்டு நீங்கள் பே பண்ண போகிறோம். கூகுள் பே, லைக் ஃபோன்பே, யூபிஐ ஐடி, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், எவ்ரி திங் ஆல்வேஸ் அவைபிள். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் டொனேட் பண்ணலாம். ஸோ டொனேட் பண்ணுறவங்களோட கிரெடிட்ஸ், அவங்களோட நேம் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, அந்த தேங்க்ஸ் ஃபார் கிவிங் அது வந்து நான் ஒவ்வொரு வீடியோலையும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுவேன். ஸோ டொனேட் பண்ண விருப்பம் இருக்குங்க கண்டிப்பாக டொனேட் பண்ணலாம். டொனேட் பண்ணுறது கம்பல்சரி கிடையாது, விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள், பண்ணனாலும் ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபைனலி ஜஸ்ட் இன் பீஸ் இன்னும் ஒரு ஆசமான வீடியோவில் பார்க்கலாம். ப்ரீவியஸாக நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், இந்த வீடியோ ரெண்டில் ரெக்கமெண்டில் காட்டும், செக் பண்ணி பாருங்கள். அண்டு கார்ட்லேயும் நான் கொடுத்துருக்கேன் பிளேலிஸ்ட், அதுலேயும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பார்க்கலாம்.